வணக்கம், நான் உங்கள் திருச்சி தமிழ் முத்தரசி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று நாம் இந்த வீடியோல சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா அதற்கு எல்லாமே ஒரே ஒரு காரணம் மட்டும்தாங்க. நம் சமுதாயத்தில் ஒரு கோயில் திறக்கப்படுகிறது என்றால் அது நம்மளுடைய மாமன்னர் பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் அவர்களின் திருவுருவச் சிலை நம்மளுடைய மதுரை மண்ணில் கால் தடம் பதியுது. அப்படின்னா அது நிச்சயமா நம்மளுக்கு ஒரு திருவிழாவாக தான் அமையும் அப்படிங்கறத நான் நம்புறேன். சோ அந்த திருவிழா வருகின்ற 19/3/2022 அன்று மதுரை மாவட்டம் ஆணையூர்ல நடக்குதுங்க. சோ அதுக்கு நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்ம ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். இதற்கு தலைமை மாண்புமிகு பி மூர்த்தி தமிழக வணிக வரி பதிவுத்துறை அமைச்சருமான நம் சிலையை திறந்து வைப்பவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், மற்றும் மதுரை மாநகராட்சியின் 3வது வார்டு மன்ற உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்களும், மேலும் நம் முத்திரையீடு சமுதாயத்திற்காக இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களின் சார்பாகவும், அது மட்டும் இல்லாமல் ஆணையூர் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, சோ அன்னைக்கு நடக்கின்ற திறப்பு விழாவிற்கு எனக்கு வைக்கல உனக்கு வைக்கல அழைப்புதல் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரிடம் கருத்து வேறுபாடுகள் போயிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம தவிர்க்கணுங்க. நீங்க எந்த சங்கத்தில் வேணாலும் பயணிங்க, எந்த அரசியல் கட்சியில வேணாலும் பயணிங்க. உணர்வு அப்படின்னு வரும்போது நாம் அனைவரும் ஒன்றே அப்படிங்கிற எண்ணம் என்றைக்கு உங்களுக்கு மனதில் தோன்றுகிறதோ அன்றுதான் நம் சமுதாயத்திற்கு வெற்றி அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சு செயல்படுங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோவின் வாயிலாக அப்படின்னா, சங்கம் தவிர்த்து கட்சிகள் தவிர்த்து தான் உணர்வோடு ஒன்று கூடுவோம் மதுரையில் அனைவரும் வாரீர். நம்மளுடைய முத்திரையீடு சொந்தங்கள் அனைவருமே வாங்க. முக்கியமாக முத்தரசிகள், முத்திரையீடு சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டுமே. ஸோ இந்த திருவிழாவிற்காக நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் அப்படிங்கிற என்ற நம்பிக்கையுடன் நான் இதை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், உறவுகளே.